வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம், அதாவது பட்டாம்பூச்சி ஆசனம், அதை எப்படி செய்கிறது, அதனுடைய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிக சிறந்த ஆசனமாகும். இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களுக்கும் வந்துட்டு ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த பட்டாம்பூச்சி ஆசனம். ஸோ இதை எப்படி பண்ணுறது, அதனுடைய பலன்களை வந்து விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வெளியில், அதாவது ஒரு காற்றோட்டம் உள்ள இடமாகட்டும் அல்லது ஒரு சுத்தமான அறையில் வந்து இந்த மாதிரி ஒரு விரிப்பு, யோகா மேட் அல்லது ஒரு விரிப்பில் வந்து உட்காந்துக்குங்க. முதல்ல வந்து ஒரு ப்ரொசீஜராக பண்ணும்போது நல்ல தண்டாசனத்தில் இந்த மாதிரி நேராக வந்து நிமிந்து உட்காருங்க. அடுத்தது உங்கள் கால்களை, இரண்டு கால்களையும் வந்து மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி இருக்குமோ உங்கள் அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு உங்களுடைய இடுப்புக்கும் வந்து இந்த அடி வயிற்றுக்கும் பக்கத்தில் வந்து இந்த கால்களை வைத்து கொள்வதற்கு வந்து முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சுட்டு நேராக உங்களுடைய செஸ்ட்டு வந்துட்டு நேராக. அவங்க பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை பண்ணும்போது குமிஞ்சுக்கிறாங்க, அதாவது உள்ள காலை எடுக்கணுங்கிறதாங்க குமிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கூண் விழுந்த மாதிரி செய்யும்போது நமது முதுகெலும்புக்கு வேண்டிய வந்து ஒரு பலன்கள் கிடைக்காது. அதனால் உங்களுடைய முதுகெலும்பு வந்து நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு வயிற்றுக்கு பக்கத்தில் கால்களை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கால்களை வந்துட்டு நன்றாக ஆட்டவும். முதல்ல ஸ்லோவாக ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சிங்கன்னா மெதுவாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்பீடு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம். ஸோ இப்போ இது பலன்களை வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ இது வந்து குறிப்பாக வந்துட்டு இந்த ஆசனம், இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் எப்போ பண்ணணும்னா, எந்த ஆசனம் செய்வதற்கு முன்னாடி பாடியை வந்து நல்லா வார்ம் அப் பண்ணணும்னா இந்த ஆசனத்திலிருந்து நீங்கள் தொடங்கலாம். இது வந்து ஒரு மிக மிக வந்து ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இது வந்து நம்மளுடைய இடுப்பு எலும்புக்கு கீழே அந்த க்ரோயின் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பகுதிகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விரிவுத்தன்மையை கொடுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். அதே மாதிரி முதுகெலும்பு நேராக இருப்பதால் உள்ள ரத்த ஓட்டம் பாயப்படுகிறது. காலில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல அந்த இடுப்பு எலும்புகள் வந்து விரிவடைகிறது. ஆசனம் போட முடியல அப்படி எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆசனத்தை, இந்த பட்டர்ஃப்ளை ஆசனத்தை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இந்த பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்புக்கு கீழே இருக்கும் கால்களுக்கும் சரி, அதே மாதிரி அப்டமினில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களுக்கும், உங்களுடைய பவல் மூமெண்ட், அதாவது உங்களுடைய சிறுகுடல், பெருகுடல் மற்றும் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கிளாண்ட்ஸுக்கு, கிட்னி ஆர்கன்ஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரத்தம் செலுத்தப்படுகிறது. அதனால் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நன்றாக பலப்படுத்தப்படுகிறது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ஒரு மிக சிறந்த நண்பன். என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப, இதனுடைய மெனோபோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் நிற்கும் காலத்தில் வரக்கூடிய எல்லா டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் வந்துட்டு இந்த ஆசனம் வந்து ஒரு சிறந்த ஆசானாக விளங்குகிறது, ஒரு அருமருந்தாக விளங்கும். அதாவது அந்த கர்ப்பப்பை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாகட்டும், அதனால் வரக்கூடிய பலவிதமான இஷ்யூஸ்க்கு வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். இவன் சுகப்பிரசவம், அதாவது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளையை வந்து மெதுவாக ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கும் வந்து இந்த மிக சிறந்த உதவிகரமாகவும் இருக்கும். இது போன்ற ஒரு பல விஷயங்களுக்கு வந்து பெண்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனமாகும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அப்டாமினல் ப்ராப்ளம் ஆகட்டும் அல்லது சுகப்பிரசவம் ஆகட்டும், மென்சுரல் இஷ்யூஸால் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இருக்கட்டும், எல்லாமே தீர்வதற்கு வந்து இந்த ஆசனம் வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும், ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை ஆசனத்தை வந்து எல்லாரும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருங்கள் என்று கூறி இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த ஆசனம், இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே. இந்த யோகா சம்பந்தப்பட்ட பொருட்கள், மேட் ஆகட்டும், பெல்ட் ஆகட்டும் அல்லது யோகா பிளாக் ஆகட்டும், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை அதனுடைய லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி amazon.com மூலமாக வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.